ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிருஷ்ண ஃப்ரம் கிறிஸ்டோபா கடம் வந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அளவியல் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த அளவியலில் நான் பார்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாப்பிக்கில் நம்ம அதில் கவர் பண்ண போகிறோம், என்னென்ன டாபிக் வந்து டோட்டலாக இருக்குது, ஸோ அது எத்தனை நாள் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட் ஒனில் நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்ட் டூவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ சதுரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் தனியாக, ஸ்கொயர் தனியாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் தனியாக, ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக, அதாவது சதுரம், செவ்வகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கோணம், ஸோ சாய் சதுரம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கே வந்து கொஞ்சம் வந்து தடுமாறுற ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்டார்டிங்லேருந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகலான்ட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டுருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு வந்து பேஸ் பண்ணி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க. எதுக்காகனா ஜென்ரலாக நடத்திட்டுனா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு பிச்சு கொடுத்துருப்பாங்க, அது வந்து உங்களுக்கு ஓவராலாக கன்ஃபியூஷன் ஆகிடும், ஓகேவா? ஸோ நான் ஸ்கூல் புக் வயசு என்ன எடுத்துகிட்டு போகிறேன், அந்த ஸ்கூல் புக் வயசு எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு எப்படி புரியணும், எந்த மாதிரி சொன்னால் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ தயவு செஞ்சு இப்போ சொல்கிறது என்ன, இப்போ பார்ட் டூவில் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கும்போது எடுத்ததுமே புக்கை யாருமே சர்ச் பண்ணி பார்க்காதீங்க, புக்கில் என்ன இருக்குதுன்னு அப்படிங்கிறதும் பார்க்காதீங்க. ஒன்ஸ் நான் டீச் பண்ணி முடிச்சிடறேன், ஓகேவா? ஸோ இந்த டாபிக் நான் டீச் பண்ணி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த டைம் எடுத்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்தேன், எப்படி செம்ம எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகே? இந்த சாப்டர் நடத்துகிறேன் அப்படின்னா, இந்த சாப்டர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ நடத்துனா, இந்த பார்ட் டூ நடத்துனதுக்கப்புறம் இந்த பார்ட் டூக்கு உண்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம் தான் கொடுக்க போகிறேன், ஓகேவா? அப்படிங்கும் போது இங்கே நடத்துகிறத நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் சம்மில் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ நான் சொல்கிறத ஃபஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நான் சொல்லும் போது ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டு சாப்டர் நடத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தா ஒன்றும் புரியாது, ஏன்னா நான் மேலே கீழே மாற்றி மாற்றி நடத்திருப்பேன், ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு ஆர்டர் நான் பண்ணிப்பேன், ஓகே? ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க நான் பார்க்க மாட்டேன், அதில் இருக்கிற கண்டென்ட்டை நான் எடுத்துக்கிட்டு அது எப்படி உங்களுக்கு எந்த ஆர்டரில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்குன்னு ஒரு ஆர்டர் நான் ஏற்படுத்திப்பேன், ஏன்னா ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் எடுத்துமே அங்கே பார்க்குறப்ப நான் வந்து ஃபஸ்ட்டாக நடத்துனது அங்கே மூணாவதாக கொடுத்துருப்பாங்க, அங்கே மூணாவதாக கொடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டாக இருக்கும், அப்போ என்ன ஃபுல்லாகவே கன்ஃபியூஸ் ஆகிடும், ஓகேவா? இல்லை சார், இந்த டாபிக் நான் தெளிவாக கற்றுக்கணும், இதுலேருந்து நான் மூணு மார்க் நான் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஃபஸ்ட்லேருந்து அப் டு இந்த சாப்டர் முடிய வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து மொத்தம் மூணு டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சதுரம், ஓகேவா? ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வகம், அதாவது சதுரம் என்னது நமக்கு ஸ்கொயர் சொல்லுவாங்க, ஓகேங்களா? என்னது ஸ்கொயர், செவ்வகம் ரெக்டாங்கிள், ஓகேங்களா? தேர்ட் என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், ஓகேவா? முக்கோணம். ஸோ இந்த மூணு இதுவும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஓகேங்களா? செவன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேம் புக்கில் இருக்கும், ஓகேவா? செவன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேம் புக்கில் பேஜ் நம்பர் 18 ஆர் 19 இந்த பேஜ் நம்பரில் ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ தமிழ் மீடியத்துக்கு 18, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 19 பேஜ் நம்பர் ஆரம்பிக்கும், செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஓகேவா? செகண்ட் டேம் புக்கில், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மூணுக்குமே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க. ஒன்று வந்து பரப்பளவு, இன்னொன்று வந்து என்னது சுற்றளவு. பரப்பளவுனா என்னது ஏரியா, ஓகேவா? ஸோ ஒன்று வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏரியா, இன்னொன்று வந்து என்னது பெரிமீட்டர், ஓகேவா? ஸோ சுற்றளவு, ஓகேவா? ஸோ இந்த மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு சுற்றளவு ரெண்டு கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி என்ன ஃபார்ம்லா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது பேசிக்கலேருந்து நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மூணு கற்றுக்கிட்டீங்க, ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்டர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மூணு சாப்டர் நம்ம அட்டே டைமில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனோட இதுக்கு இதுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும், அதுக்காக தான் இந்த சாப்டரை ஃபுல்லாக நடத்திட்டுன்னு வச்சிங்களேன் இந்த சாப்டர் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ மூணு கம்பேர் பண்ணி நடத்தினா உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம், அந்த மூணு சாப்டர் என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மூணு சாப்டரும் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப் டு டென்த்து, செவன்த் முடிச்சதுக்கப்புறம் எயித்து, எயித்து முடிச்சதுக்கப்புறம் நைன்த், நைன்த் முடிச்சக்கப்புறம் டென்த்து, ஈஸியாக கவர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ செவன்த் எயித்து நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நைன்த் டென்த் ஒன்றுமே இருக்காது, ஓகேங்களா? ஏன்னா இதோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக என்னன்னா, ஓ இப்படி தான் கான்செப்ட், இப்படி வச்சுட்டால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம சதுரம், செவ்வகம், முக்கோணம் இந்த மூணு இதோடைய பரப்பளவு சுற்றளவு இதை நம்ம பார்க்க போகிறோம். சார் இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல்லே படிச்சுட்டேங்க சார், இதெல்லாமல் நான் கற்றுக்கணும், தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த சாப்டர் எந்த பாடம் எந்த லெசன் படித்தாலும் சரி, இதெல்லாம் ஈஸி, இதெல்லாமா நான் தப்பு பண்ணேன், இதெல்லாமா உட்காந்து படிக்கிறீங்க, இதெல்லாமா சொல்லித்தரீங்க அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின்ஸ் தான்
நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? எதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அதில் தான் கொஸ்டின் தப்புன்னுவீங்களே தவிர, எதை நீங்கள் கஷ்டமாக நினைக்கிறீங்களோ அதை கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்குறீங்க. இது சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் மறப்போம் அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க. லாங்குவேஜில் 99 மார்க் வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு மார்க் எதில் போயிருக்குன்னா, எல்லாருமே யாருமே தப்பு பண்ணாத அந்த ஒரு கொஸ்டினை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு மார்க் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கற்றுக்கிறத முறையாக கற்றுக்குங்க. ஈஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்லேருந்து ப்ரொசீஜரை கற்றுக்குங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி என்ன கொடுக்கும், அந்த ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான ஒரு அத்தியாவசியம் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதோடைய பார்ட் டூவில் இதை பற்றி நம்ம டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சதுரம்னா என்ன, செவ்வகம்னா என்ன, முக்கோணம்னா என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சதுரம்னா என்ன, ஃபஸ்ட்டு சதுரம்னா எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் அந்த ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதுரம் மாதிரி இருக்கா, செவ்வகம் மாதிரி இருக்கா, தெரியுதுங்களா? பாக்ஸு பாக்ஸ் சதுரமாக இருக்கா, செவகமாக இருக்கா? ஸோ ஒன்றுமே கிடையாது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சதுரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாலு பக்கமும் சேம் அளவில் இருக்கும். ஓகேவா? என்னது, நாலு பக்கமும் சேமாக இருக்கும். இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர்னா, இந்த பக்கமும் கீழே 5 சென்டிமீட்டர் இருக்கும், சைட்லேயும் 5 சென்டிமீட்டர் இருக்கும், மேலேயும் 5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ நாலு பக்கமும் ஈக்குவலாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சதுரம். ஓகேங்களா? ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே இங்கே பாருங்கள், டெஸ்டர் இருக்கா, இந்த டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் சேமாக இருக்கா, கிடையாது, நாலு பக்கம் சேமாக இருக்காது, ஆனால் ரெண்டு சைடு சேமாக இருக்கும். எந்தெந்த ரெண்டு சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகலம், ஓகேவா, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், கீழே இருக்கிற அகலமும் மேலே இருக்கிற அகலமும் சேமாக இருக்கும், நீளம் சேமாக இருக்கும், இந்த வர நீளமும் இது வர நீளமும் சேமாக இருக்கும். இது என்னது, ரெக்டாங்கிள், செவ்வகம் சொல்லுவாங்க. அப்போ செவ்வகம்னா என்னது, நீளமும் சாரி அகலமும் நீளமும் சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ரெக்டாங்கிள். ஆனால் நாலு பக்கமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா, நீளமும் சரி அகலமும் சரி நாலு பக்கமும் சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் சதுரம். ஓகேவா? இதையும் நீள அகலம் தான் சொல்லுவாங்க, நாலு பக்கம் ஆனால் சேமாக இருக்கும். இதை வந்து நீளம் சொல்லுவாங்க, இது அகலம் சொல்லுவாங்க. நாலு பக்கமும் சேமாக இருந்துச்சுன்னா சதுரம், ஆனால் நாலு பக்கம் சேமாக இல்லாமல் வெறும் நீளம் ஒரு அளவு, நீளம்லாம் ஒரு அளவாக இருக்கும், அகலம்லாம் ஒரு சேமாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நீளமும் அகலமும் சேமாக இருக்காது, ரொம்ப முக்கியம். செவ்வகத்தில் நீளமும் அகலமும் வர வேல்யூ சேமாக இருக்காது, ஆனால் மேலே இருக்கிற ரெண்டு அகலத்தோட வேல்யூவும் சைடில் இருக்கிற ரெண்டு நீளத்தோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து 3 சென்டிமீட்டர்னா, இது 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அகலம் 5 சென்டிமீட்டர்னா, மேலே 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சப்போஸ் கோணையாக இருந்துச்சுன்னா அது முக்கோணம் ஆகிடும். ஓகேங்களா? வேறு மாதிரியான ஒரு கோணம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ சதுரம் செவ்வகம் இது புரிஞ்சுங்களா? முக்கோணம்ங்கிறது என்னது, மூன்று கோணங்களை உடையது. அது நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன், அதுக்கான எக்ஸாம்பிள் பொருள் எதுவுமே இல்லை வீட்டில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்னது, சதுரம். ஓகேவா? ஸோ சதுர வடிவத்தில் இருக்குதா? ஓகேவா? ஏன்னா நாலு பக்கமும் சேமாக இருக்கும். இது வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னா, இதுவும் 5 சென்டிமீட்டர் இருக்கும், இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்கும், இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒன்று முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அது சதுரமே ஆகாது, அது ஸ்கொயர் வடிவமே கிடையாது. ஓகேங்களா? இது இது என்னது, செவ்வகம். ஓகேவா? இது என்னது, ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர் என்னது, சதுரம். ஓகேவா? இது என்னது, ரெக்டாங்கிள். அது என்னது, செவ்வகம். ஓகேங்களா? இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், மேலே எங்கேயும் 10 சென்டிமீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் 5 சென்டிமீட்டர். ஸோ அகலம் சேமாக இருக்கா, கீழே இருக்கிற அகலமும் மேலே இருக்கிற அகலமும் சேமாக இருக்குது, அதேமாதிரி சைடில் இருக்கிற நீளமும் இந்த சைடில் இருக்கிற நீளமும் சேமாக இருக்கா? அப்போ செவ்வகத்தில் எப்படி இருக்கும், கீழே கொடுத்துருக்க அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க செவ்வகத்தில் அகலத்தோட வேல்யூ சேமாக இருக்கும், அதேமாதிரி நீளத்தோட வேல்யூ சேமாக இருக்கும், ஆனால் அகலமும் நீளமும் சேமாக இருக்காது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் தியரட்டிக்கல் நீங்கள் படிக்கிறப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் என்னது போய் தியரட்டிக்கல், இங்கேயே நீங்கள் சம்மளே என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கான தியரி நீங்கள் இங்கேயே படிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து முக்கோணம். முக்கோணங்கிறது என்னது, மூன்று கோணங்களை உடையது தான் என்னது, முக்கோணம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, ஹச்சு, இது என்னது, பி. ஓகேவா? அடிப்பக்கம் உயரம். ஓகேவா? இது என்னது, முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து அடிப்பக்கம், இது வந்து என்னது, உயரம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னா இது ஒரு அளவு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இது எத்தனை கொடுத்துருக்காங்க, இது எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். மூன்று கோணங்களை உடையது என்னது, முக்கோணம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மூணோட அளவு அதாவது வடிவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்னொரு பேசிக்கு, ஓகே, நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னேன், ஒன்று வந்து பரப்பளவு, அதாவது ஏரியா. ஓகேவா? அதுக்கடுத்தது ஓகேவா, என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னால் சுற்றளவு. சுற்றளவுன்னு என்னது, பெரிமீட்டர். ஓகேவா?
சோ பரப்பளவு சதுரத்து இது வந்து என்னது சதுரமா சதுரம் செவ்வகம். ஸோ இந்த சாப்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன், நல்லா கேட்டுங்க. ஸ்டார்டிங் இந்த சாப்டர் நான் ஸ்லோவாக தான் போவேன். ஸோ என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க? தயவு செஞ்சு யாருமே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்ட் த்ரீலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். மற்ற அதாவது பேசிக்காக கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு சார் ஸ்லோவாக போங்க சார், ஸ்லோவாக போகாதீங்க, வேகமாக போங்க. எனக்கு சார் இதெல்லாம் பேசிக்காக நடத்துறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்னோட ப்ரொசீஜர் நான் பேசிக்கலேருந்து நடத்துறது தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேர்ட் பார்ட்டு ஃபோர்த் பார்ட்டில் கொஞ்சம் டஃப்பான சம்மம் வரும், அதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து செவ்வகம், இது வந்து என்னது முக்கோணம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்னா பரப்பளவு சுற்றளவு. ஃபஸ்ட்டு பரப்பளவுனா என்ன, சுற்றளவுனா என்ன, அது தெரியாமல் எல்லோரும் என்ன பண்ணிடுறோம், பரப்பளவு சுற்றளவு அப்படியே ஃபார்முலா அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறோம். ஆனால் பரப்புனா என்ன, சுற்றளவுனா என்ன, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டிங்கன்னா மற்றதில் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பரப்பளவுனா என்ன, சுற்றளவுனா என்ன, அதை ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு வயல் இருக்கு. ஓகே, ஏன் வயல் சொல்லிட்டு நம்ம நம்ம இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்க இங்க பொருள் இருக்கு. ஓகே, இது என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கருடைய பாக்ஸ். ஓகே, அந்த மார்க்கர் போட்டு வைக்கிற பார்த்தீங்களா, அதோடைய பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சுற்றளவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸோடைய சுற்றி இருக்கிற அதோடைய எல்லை பகுதி தான் வந்து என்னது சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நாலு பக்கமும் இருக்கிற அந்த டோட்டல் டோட்டல் எல்லை பகுதி. ஓகேவா? ஸோ இதோட அளவு, இந்த டோட்டலாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எவ்வளவு வந்து சுற்றி இருக்குது, இந்த சுற்றளவு. சுற்றளவு என்னதுங்க, ஒன்றுமே கிடையாது, இது சுற்றி இருக்கிற டோட்டல் அளவு தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது அஞ்சா, அஞ்சு சென்டிமீட்டரா, இங்கே மூணா, இங்கே ஒரு அஞ்சா, இங்கே ஒரு மூணா, எல்லாத்தையும் கூட்டுங்க, அதான் சுற்றளவு. முடிஞ்சிங்களா? அது செவ்வகமாக இருந்தாலும் சரி, இல்லை சதுரமாக இருந்தாலும் சரி, இல்லை முக்கோணமாக இருந்தாலும் சரி, எதாவது தான் என்ன, நமக்கு என்ன சுற்றளவு, அதை சுற்றி டோட்டலாக எத்தனை சென்டிமீட்டர் வந்து அதான் சுற்றளவு. ஓகேவா? ஓகே, பரப்பளவு என்னது, பரப்பளவுனா இந்த பாக்ஸுக்குள்ள இந்த மார்க்கர் போட்டு வைக்கிறேன்னா அந்த மார்க்கர் இங்க பாருங்க, இந்த பாக்ஸுக்குள்ள மார்க்கர் இருக்கு, இவ்வளவு மார்க்கர் இருக்கு. ஓகேவா? இந்த பாக்ஸுக்குள்ள இந்த மார்க்கர் நான் போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இந்த பாக்ஸுக்குள்ள இந்த மார்க்கர் எவ்வளவு அடைச்சிருக்கு, எவ்வளவு தூரம் என்னால் அடைக்க முடியுமோ அதான் என்னது பரப்பளவு. அப்ப சுற்றளவுனா இந்த பாக்ஸை தாண்டி, இந்த மார்க்கரை தாண்டி இருக்கிற இந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த சுற்றளவு, சுற்றி இருக்கிற அந்த டோட்டல் பாக்ஸ். ஆனால் பரப்பளவுங்கிறது நான் இதுக்குள்ளே வைக்கக்கூடிய இந்த மார்க்கர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் அடைக்க முடியுமோ அதுதான் இது அதோடைய பரப்பளவு. ஓகேங்களா? சுற்றளவுக்கும் பரப்பளவுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க. அப்போ சுற்றளவுனா என்ன, இந்த நாலு பக்கமும் கூட்டினா நமக்கு சுற்றளவு கிடைச்சிடும். அது நீ வந்து செவ்வகத்துக்கு கண்டுபிடிச்சாலும் சரி சார், ரெக்டாங்கிளுக்குனாலும் சரி, ஸ்கொயருக்குனாலும் சரி, இல்லை ட்ரையாங்கிள்னாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நாலு பக்கத்தையும் கூட்டுங்க, இது பக்கம் மூணு பக்கத்தையும் கூட்டுங்க, முடிஞ்சு போச்சு, அதோடைய சுற்றளவு கிடைச்சிடும். இதுக்கு என்னத்தை போய் ஃபார்ம்லாம். பரப்பளவுனா என்னது, பரப்பளவுனா இதுக்குள்ளே அடைச்சிருக்கிற பொருள். அப்போ ஏதோ அது ஒரு ரெண்டு பக்கத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ சுற்றளவுனா ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ கிடைச்சிடும். பரப்பளவுனா இந்த எதிர் பக்கம் இருக்கிற அந்த திசையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நான் சம்மு பார்க்குறப்ப உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன் இதை பற்றி. சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டிங்களா சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா என்ன தெரிஞ்சிட்டிங்களா? அப்போ நல்லா கேட்டுங்க. ஓகே சாரி. ஓகே, சுற்றளவுனா பரப்பளவுனா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ இ சுற்றளவுனா இந்த நாலு பக்கத்தையும் சுற்றி ஒரு வயல் பரப்பு இருக்குன்னு வச்சிங்கன்னா, அந்த வயல் பரப்பு சுற்றி இருக்கிற அந்த டோட்டல். ஓகேவா? அந்த டோட்டல் ஏரியாவே வந்து என்னதை சொல்லுவாங்க நமக்கு, பெரிமீட்டர், அதாவது சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக. ஓகேவா? சப்போஸ் இந்த இந்த இதுக்குள்ள, ஓகேவா, இந்த பாக்ஸுக்குள்ள நான் புக்கெல்லாம் வந்து அடிக்க வைக்கிறேன், இல்லை பேனா ஏதாவது அடிக்க வைக்கிறேன்னு வச்சிங்களேன். ஓகேவா? இந்த பேனாவோ இல்லை இந்த புக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எவ்வளோ தூரம் அடைச்சிருக்கோ அதான் என்ன சொல்லுவாங்க, பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, ஏரியா. ஓகேவா? இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஏரியா. ஓகேங்களா? அப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவோ இந்த வேல்யூவோ நம்ம மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. சுற்றளவுனா நாலு பக்கத்தையும் கூட்டினா முடிஞ்சு போச்சு. இதை வச்சு தான் ஃபார்முலாவே மேக் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு ஃபார்முலா நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். சம்மு ஒவ்வொரு இதுக்கு நம்ம சம்மு சொல்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், சதுரம் செவ்வகம் முக்கோணம். ஓகேவா? ஸோ இந்த மூணுக்கு எப்படி சுற்றளவு பரப்பளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுற்றளவு பரப்பளவுன்னு என்னது உங்களுக்கு, பெரிமீட்டர், இது என்னது ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகேங்களா?
சோ இது வந்து பெரிமீட்டர் ஓகேங்களா இது வந்து என்னது ஏரியா ஓகேவா சோ கேப்சுலேட்டர் நான் போட்டுருக்கேன் பாத்துங்க சரிங்களா இப்போ சதுரத்தோட சுற்றளவு சுற்றளவு என்ன சொன்னே நாலு பக்கத்தியும் ஆட் பண்ற வேல்யூ ஓகேவா அந்த இத கொடுத்திருக்கிற அது வந்து ஸ்கொயரா இருந்தாலும் சரி இல்ல செவ்வகமா இருந்தாலும் சரி இல்ல வந்து பார்த்தா முக்கோணமா இருந்தாலும் சரி அது சுத்தி இருக்கிற டோட்டல் ஏரியாவை நம்ம வந்து பார்த்தா டோட்டல் பக்கத்தை ஓகேவா டோட்டல் சைடை வந்து நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும் அதை சுற்றி இருக்கிற வேல்யூ கிடைச்சிரும் ஓகேங்களா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு இது சைடு என்ன சொல்லுவாங்க பக்கம் சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன சொல்லுவாங்க பக்கம் அதாவது பக்கத்தை என்ன சொல்லுவாங்க ஏ ஓகேவா அல்லது சைடு எஸ்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது பக்கம் ஓகேவா ஸோ அப்போ பாருங்க ஒவ்வொரு பக்கமும் ஏ இது ஒரு ஏ இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏவா அப்ப என்ன செய்யறதுன்னா நம்ம சுற்றளவு நாலு பக்கத்தையும் கூட்டுறது ஓகேங்களா அப்ப என்ன வரும் உங்களுக்கு சுற்றளவுக்கு சதுரத்துக்கு ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏவா புரிஞ்சுங்களா நாலு பக்கத்தையும் ஆட் பண்ணா தானே நமக்கு சுற்றளவு கிடைக்கும் ஸ்கொயர் உடையது ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏவா இது நம்ம டைரக்டா இப்படி எழுதாம சிம்பிளா எப்படி எழுதலாம் ஃபோர் ஏன்னு எழுதிக்கலாமா ஓகேவா ஸோ அதை தான் வந்து என்னது ஃபோர் ஏ நாலு பக்கத்தையும் கூட்டி வர வேல்யூ தான் நம்ம என்னது ஃபோர் ஏன்னு எழுதுறோம் ஓகேவா அப்போ அது ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் நம்ம லென்த் எழுதுறதுக்கு சிம்பிளாக ஃபோர் ஏன்னு எழுதிட்டு போயிடலாம் ஓகேங்களா அடுத்து செவ்வகத்தோடைய சுற்றளவு செவ்வகத்தோடைய சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்போம் இது என்னது இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது என்னது லென்த்னு சொல்லுவாங்களா ஓகேவா இது என்னது லென்த்து ஓகேவா நீளம் இது என்ன சாரி இது என்ன சொல்லுவாங்க லென்த்து ஓகேவா ஓகேவா இது என்ன சொல்லுவாங்க பிரெத்து ஓகேவா நீளம் இது வந்து என்னது அகலம் ஓகேங்களா அப்போ நீளம் அகலம் ஓகேவா ஸோ நீளத்தோட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு சேமாக இருக்குமா இங்கே அஞ்சு சென்டிமீட்டர்னா இங்கே அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குமா அப்போ ரெண்டு நீளமும் வந்து சேமாக இருக்குமா அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு எல் எழுதிக்கலாமா ஏன்னா ரெண்டு எல்லத்தையும் வந்து ரெண்டு எல்லு நம்ம சேமாக தான் இருக்கும் ஓகே அடுத்து ரெண்டு அகலமும் சேமாக இருக்குமா ரெண்டு நீளமும் சேமாக இருக்கும் ரெண்டு அகலமும் சேமாக இருக்குமா ப்ளஸ் ரெண்டு அகலம் ஓகேவா 2L பிளஸ் 2B ஓகேங்களா புரிஞ்சுங்களா ரெண்டு நீளத்தையும் ரெண்டு அகலத்தையும் கூட்டுறோம் இல்லையா உங்களுக்கு சிம்பிளாக எப்படி போடலான்னா இங்கே பாருங்க நீளம் அகலம் ஓகேவா என்னது நீளம் இந்த அகலத்தை கூட்ட அடுத்து நீளம் இன்னொரு அகலம் வருமா ப்ளஸ் நீளம் ப்ளஸ் அகலம் ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் இது டோட்டலாக நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ என்னது இங்கே ஒரு எல் இங்கே ஒரு எல் இருக்கா அப்போ என்னதெல்லாம் ரெண்டு எல் எழுதிக்கலாமா ப்ளஸ் இங்கே ரெண்டு பி இருக்குது ரெண்டு பி எழுதிக்கலாமா ஓகேவா இந்த ரெண்டு காமன் எடுத்தால் வரும் எல் பிளஸ் பின்னு எழுதிக்கலாமா அப்போ ஃபார்மில் வந்து நம்ம எப்படி எழுதலாம் டூ ஆஃப் எல் பிளஸ் பி ஓகேவா ஒன்றும் கிடையாது ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் அதுதான் அதுதான் சிம்பிளாக டூ ஆஃப் எல் பிளஸ் பி குழப்புதா ஒன்றும் கிடையாது என்ன எழுதிங்க ரெண்டு எல் பிளஸ் ரெண்டு பி அப்படி கூட எழுதிங்க இல்லையா இப்படி கூட எழுதிக்கங்க எப்படி வேணால் எழுதிக்கங்க இந்த மூணு இதில் எல்லாமே ஒன்று சேம் தான் டூ ஆஃப் எல் பிளஸ் பினா என்ன அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இல்லை நீங்கள் டைரெக்டாக இப்படி போட்டாலும் சரி நாலு தடவை போட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி இல்லை டைரெக்டாக இந்த ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை டூ எல் பிளஸ் டூ பி எப்படி யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது ஓகேங்களா புரிஞ்சுங்களா அடுத்து முக்கோணம் முக்கோணம்னா என்னது இங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கமா அப்போ என்னது ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பக்கத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பின்னு வச்சுக்கோங்க இதை சின்னு வச்சுக்கோங்க மூணு பக்கத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி முடிஞ்சா மூணு பக்கத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ட்ரையாங்கிளுடைய என்ன கிடச்சிரும் சுற்றளவு கிடச்சிரும் ஓகே இப்போ சுற்றளவு ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பரப்பளவு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே பரப்பளவு என்ன சொன்னேன் பெருக்கல் மல்டிப்ளை ஓகேவா ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு டோட்டலாக உள்ளே இருக்கிற அதோடைய பரப்பளவு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா என்னது பரப்பளவுனது உள்ளுக்குள்ளே இருக்கிற அதாவது இந்த சுற்றளவுக்குள்ள இந்த சதுரத்துக்குள்ளே அடைச்சிருக்கிற அந்த பகுதி தான் என்ன சொல்லுவாங்க பரப்பளவு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஏதோ ரெண்டு சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ சதுரத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இந்த ரெண்டு ஏ ஒன்று மல்டிப்ளை பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அப்போ என்ன எழுதலாம் நம்ம ஏ இன்ட்டு ஏ எழுதலாமா ஓகேவா ரெண்டு பக்கத்தை மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடச்சிட போகுது அப்போ ஏ இன்ட்டு ஏ அல்லது நம்ம என்ன எழுதலாம் நம்ம ஏ ஸ்கொயர்னு கூட எழுதலாம் ஓகேவா பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஏ ஸ்கொயர் என்னது பக்கம் இன்ட்டு பக்கம் அல்லது ஏ இன்ட்டு ஏ சரிங்களா அடுத்தது செவ்வகத்துக்கு ரெக்டாங்கிளுக்கு என்னது நீளம் இன்ட்டு அகலமா என்னது நீளம் இன்ட்டு அகலம் ஓகேவா அப்போ எல் இன்ட்டு பி நீளம் இன்ட்டு அகலம் அதுதான் என்ன சொல்லுவாங்க நமக்கு செவ்வகத்துடைய சுற்றளவு எல்பி ஓகேங்களா ஓகே அடுத்தது முக்கோணம் முக்கோணத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த பக்கமாக ரெண்டு பக்கங்கும் போது என்ன பண்ணுவோம் நம்ம ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி போட்டக்கூடாது ஏன்னா முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஆகலை ஓகேவா நல்லா பாருங்கள் இந்த முக்கோணம் இருக்குது அப்படின்னா ஓகேவா இது வந்து என்ன சொல்லுவாங்க பிரத்துன்னு சொல்லுவாங்க அதாவது அடிப்பக்கம்னு சொல்லுவாங்க ஓகேவா என்னது
அடிப்பக்கம் முக்கோணத்துக்கு வந்து நம்ம அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். அடிப்பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து உயரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உயரம் வந்து ஃபுல்லாகாது. ஓகேவா, இந்த உயரம் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாக்ஸ் வந்து நமக்கு வந்து என்னது பாதி தான் வந்திருக்கும். புரியுதுங்களா, இந்த முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுசாகாது, இது வந்து பாதி தான் எடுத்திருப்போம். அப்போ வந்து பிஹெச்னு நம்ம வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பி இன்ட்டு ஹெச் அப்படி மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீதி பாதி வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதா பிஹெச். ஓகேவா, அப்போ அதுக்குள்ளே இருக்கிற இந்த முக்கோணம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆஃப் பிஹெச், இதில் பாதி தான் வந்து என்னது முக்கோணம். ஓகேவா, இந்த சதுரத்துடைய பாதி தான் என்னது முக்கோணம். அப்போ ஆஃப் பிஹெச். ஓகேவா, அடிப்பக்கம் இன்ட்டு உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து என்னது நமக்கு முக்கோணம். அப்போ ஆஃப் பிஹெச். சுற்றளவு பிரச்சனை இல்லை, சுற்றளவு சுற்றி இருக்கிற ஏது நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பரப்பளவு வந்து உள்ளே அடைச்சிருக்கிறது, இதில் பாதி தான் வந்து இந்த உயரம் ஃபுல்லாக நீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை இந்த அடிப்பக்கம் ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்கனாலோ இது வந்து இதுக்கு மட்டும் உண்டானது கிடையாது. இந்த அடிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சேர்ந்தது, உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு சேர்ந்தது. அப்போ ஆஃப் பிஹெச், இதில் பாதி தான் வந்து என்னது முக்கோணத்துடைய பரப்பளவு, எது சதுரத்துடைய. புரிஞ்சுங்களா, எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுங்களா ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்மில் நம்ம பேஸ் பண்ணி தான் இதில் எடுத்து பார்க்க போகிறோம், நம்ம சம்ஸ் ஒன்றுன்னு போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ சுற்றளவுனா நாலு பக்கத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், எத்தனை பக்கம் கொடுத்தாச்சு, நாலு பக்கத்து நாலு பக்கம் அது மூணு பக்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம சுற்றளவு கிடச்சிரும். பரப்பளவுங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு வேல்யூ. ஓகேவா, ஒன்று இந்த பக்கம் இந்த பக்கத்தை மல்டிப்ளை பண்ணுங்கள், இல்லை நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்து அதை அடிப்பக்கம் இன்று உயரம் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆனால் அதில் பாதி தான் எடுத்துக்கணும். அப்போ ஆஃப் பிஹெச், இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம சம்ஸ் போட போகிறோம். புரிஞ்சுங்களா, சம்ஸ்குள்ளே போகலாமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம்ஸு செவன்த் ஸ்டாண்டர்டில், செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேம் புக்கில் பேஜ் நம்பர் 18 ஆர் 19 இருக்கும். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத டீச் பண்ண போகிறேன். டேரெக்டாக வந்து பிடிஎஃப் தான் டீச் பண்ண போகிறேன், ஒரு சில கிரிட்டிக்கலான சம் மட்டும் நான் போல் நடத்துகிறேன். ஓகேவா, ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது வந்து போல் எழுத ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அது வந்து புக்கில் வச்சு நான் எக்ஸாம்பிள் சம் எல்லாமே சொல்லிடுறேன். அதிலிருந்து நீங்கள் என்ன சம்மெலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த பிடிஎஃப்ல சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் இதோட இந்த வீடியோட நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. அளவிகள் வந்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் டைம் புக்கில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கொடுத்துருக்காங்க தமிழில். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 19 இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த செவன்த் புக்கில் செகண்ட் டைம் புக் இருக்கிறது ரெஃபர் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்கூல் புக்கு படி நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எடுத்ததுமே சுற்றளவு, ஸோ இது எல்லாமே நான் சொன்னது தான். ஓகேவா, டேரெக்டாக வந்து ஃபார்ம்ல வாங்க, செவ்வகத்துடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னது 2 ஆஃப் நீளம் இன்ட்டு அகலம். ஓகேவா, ஸோ 2 ஆஃப் எல் பிளஸ் பின்னு சொல்லுவாங்க, அதாவது செவ்வகம் என்னது ரெக்டாங்கிள். ஓகேவா, செஞ்சு பாருங்க, பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகேவா, 2 ஆஃப் எல் பிளஸ் பி, அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஓகேவா, சதுரத்தினுடைய சுற்றளவு 4 ஸ்கொயர். ஓகேவா, 4a. ஓகேவா, என்னது 4a. ஓகேங்களா, 4 ஸ்கொயர் கிடையாது 4a. ஓகேங்களா, நாலு பக்கம் சுத்தி இருக்கிறது. முக்கோணத்துக்கு என்னது ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா, ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க, இதை நீங்க குழப்பிக்க வேணாம். அதுக்காக தான் என்னோட வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பாருங்க. அடுத்து பரப்பளவு, செவ்வகத்துடைய பரப்பளவு, சதுரத்துடைய பரப்பளவு, அதுக்கப்புறம் முக்கோணத்துடைய பரப்பளவு, ஆஃப் பிஹெச் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக சம்முக்குள்ளே வரலாம். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஓகேவா, நான் சொல்கிறது அங்கே நோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக சம்முக்கு வந்துருங்க. சரிங்களா, ஓகே, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம்மு பாருங்க. நீளம் 15 மீட்டர் அகலம் 10 மீட்டர் உடைய செவ்வக வடிவில் நிலத்தின் பரப்பளவு சுற்றளவு கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ லென்த் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இங்கிலீஷ் மீடியத்தில் பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ஓகேவா, ஸோ எனது பரப்பளவு மற்றும் சுற்றளவு ஆஃப் ரெக்டாங்குலர். ஓகேவா, எனது செவ்வகத்துடைய லென்த் வந்து 15 மீட்டர், பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஓகேவா, ஸோ நீளம் கொடுத்துட்டாங்க, அகலமும் கொடுத்துட்டாங்க. அவன் என்ன கேட்குறாங்க, ஏரியா அண்ட் பெரிமீட்டர், அதாவது பரப்பளவு இந்த பக்கம் ஒரு 10 இருக்குமா, 50, டோட்டலா 50 மீட்டர் ஸ்கொயர். இல்லையா நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 2 ஆஃப் எல் பிளஸ் பி அப்படிங்கிறது என்னது, எல்ங்கிறது நீளம், பிங்கிறது என்னது அகலம். ஓகேவா, ஸோ அப்ப ரெண்டையும் கூட்டின எத்தனை நமக்கு 25, அப்ப சாரி ரெண்டையும் கூட்டின எத்தனை 25, டோட்டல் எத்தனை 50 மீட்டர். ஓகேவா, அப்ப வந்து பரப்பளவு 150 மீட்டர் ஸ்கொயர், செவ்வகத்தின் சுற்றளவு 50 மீட்டர். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா.
ஓகே, இது ஏன் மீட்டர் ஸ்கொயர் வருது, இது ஏன் மீட்டர் வருதுன்னு தெரியுதுங்களா? மீட்டருங்கும் போது என்ன, ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண தான் போறோம், 10 மீட்டர் 15 மீட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ண தான் போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் வராது. ஸோ பெருக்கிறப்ப வந்து மட்டும்தான் வரும், இதுக்கு பரப்பளவுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதனாலதான் வந்து என்ன வருது, மீட்டர் ஸ்கொயர்னு வருது, 150 மீட்டர் ஸ்கொயர்னு வருது, சரிங்களா? ஓகே, செகண்ட் சம் பாருங்க. 80 மீட்டர் நீளமுடைய செவ்வக வடிவ தோட்டத்தின் பரப்பளவு 3200 சதுர மீட்டர் எனில் தோட்டத்தின் அகலம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ போன சமயம் நம்ம என்ன பார்த்தோம், நீளம் கொடுத்துருப்பாங்க, அகலம் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து பரப்பு கேட்பாங்க. ஓகேங்களா, லென்த் கொடுப்பாங்க, பிரெத்து கொடுப்பாங்க, அதுல இருந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து கேட்பாங்க. ஆனா இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுடைய அளவு கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து பிரெத்து கேட்கறாங்க. ஓகேவா, அதே தான் இந்த சம்மு பாருங்க. ரெக்டாங்கிளருடைய இது கொடுத்துட்டாங்க, என்னது பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க, அதோடைய லாங் லாங் என்னது நீளம், நீளமும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்க, பிரெத்து கேட்கறாங்க. ஓகே, பிரெத் அல்லது வித் கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா, சோ வித் ஆஃப் த கார்டன் எவ்வளவு கேக்குறாங்க. சோ ஒண்ணும் கிடையாது, டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ரிமைனிங் இருக்கிறத நீ கண்டுபிடிங்க. ஓகேவா, இங்க பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு நீளம் இன்டு அகலமா, அது டைரக்டா ஒண்ணுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அகலத்தை இப்படி போட்டு அப்படிலாம் போட்டுருக்காங்க. நீ டைரக்டா என்ன பண்ணலாம், செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு நீளம் இன்டு அகலம். ஓகேவா, அப்ப பரப்பளவு எவ்வளவு, 3200 சதுர மீட்டர் ஈக்குவல் டு போட்டுங்க, நீளம் எவ்வளவு, 80 இன்ட்டு அகலம் தெரியாது, கொஸ்டின் மார்க் போடுங்க, அந்த 80 கீழே கொண்டு வந்துருங்க, 3200 இன்ட்டு 80 எவ்வளோ வரும், நமக்கு 40 வரும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம எப்பயும் போல நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த ஃபார்முலாலே என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க, இல்லாதது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நம்ம அந்த வேலையை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, 40 மீட்டர் நீளமுடைய சதுர வடிவ மனையின் பரப்பளவு சுற்றளவு காண்கிறாங்க. ஸோ நீளம் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு, 40 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்ப பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு சதுரத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, பக்கம் இன்ட்டு பக்கம். ஓகேவா, சதுரத்துடைய பரப்பளவு என்னது, பக்கம் இன்ட்டு பக்கம், ஏ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அப்ப ஏ எவ்வளவு நமக்கு, 40, அப்ப என்ன வரும், 40 இன்ட்டு 40 அளவு 1600 மீட்டர். ஓகேங்களா, 1600 சதுர மீட்டர். ஓகேங்களா, அதே தான் இந்த இடத்துல. ஓகேவா, சோ ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பிளாட் ஆஃப் லென்த் 40 மீட்டர். ஓகேவா, அப்ப ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்னா, சைடு இன்ட்டு சைடு, அதாவது ஏ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அப்ப ஏட வேல்யூ 40 40 இன்ட்டு 40, 1600 ஸ்கொயர் மீட்டர். பெரிமீட்டருக்கு என்னது, 4a. ஓகே, அவ்வளவுதான். அப்ப 4 இன்ட்டு ஏட மதிப்பு என்னது, 40. அப்ப 4 இன்ட்டு 40, 160, அவ்வளவுதான். ஓகேவா, சோ நாலு பக்கத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், அதான் என்னது, பெரிமீட்டர், அதான் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நாலு பக்கம் ஆட் பண்ணது நமக்கு சுற்றளவு. ஓகேவா, 40 40 80 120 160, அப்ப 1600 சதுர மீட்டர். ஓகேவா, பரப்பளவு ரெண்டு மல்டிப்ளை பண்ணுமா, 4 4 16. ஓகே, 1600 சதுர மீட்டர். ஓகே, பரப்பளவு என்ன சொன்ன, மல்டிப்ளை பண்ண சொன்னா. ஓகே, அடுத்து பாருங்க, சதுர வடிவ பூந்தோட்டத்தின் பக்கம் 50 மீட்டர், பூந்தோட்டத்தை சுற்றி மீட்டருக்கு 10 வீதம் வெளி போட ஆகும் செலவு என்ன, ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, பக்கம் கொடுத்துட்டாங்க, ஒரு சைடு கொடுத்துட்டாங்க 50 மீட்டர், பூந்தோட்டத்தை சுற்றி மீட்டருக்கு 10 வீதம். அப்ப பூந்தோட்டத்தை சுற்றி, ஓகேவா, சோ இது தான் வந்து பாத்தீங்கன்னா பூந்தோட்டம் வச்சுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போட்டிருக்க இந்த படம் பாருங்க, இதான் பூந்தோட்டம். இந்த பூந்தோட்டத்துடைய ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 50 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த பூந்தோட்டம் அதான் சதுர வடிவம், சதுர வடிவம்னால நாலு பக்கம் ஈக்குவலா தானே இருக்கும். அப்ப ஒரு பக்கம் கொடுத்தாலும் நாலு பக்கம் 50 50 தானே வரும். சுற்றி அந்த என்ன சொல்றாங்க, இந்த பூந்தோட்டத்தை சுத்தி வேலி போடணும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சதுர மீட்டருக்கு 10 ரூபா ஆகும், ஒரு மீட்டருக்கு வந்து 10 ரூபா ஆகும்னு சொல்றாங்க. அப்ப டோட்டல் மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அதாவது இந்த வயல் இருக்கு பாத்தீங்கன்னா சதுர வடிவ பூந்தோட்டம், இந்த பூந்தோட்டத்துடைய டோட்டல் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அது நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மீட்டருக்கு வந்து நம்ம 10 ரூபா போட்டா மீதி எவ்வளவு கண்டுபிடிச்சலாமா. அப்ப பாருங்க, நாலு பக்கம் என்னது நமக்கு, என்னது சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 4a. ஓகேவா, அப்ப நாலு பக்கம் கூட 50 100 150 200, அப்ப 200 மீட்டர் வரும். அப்ப ஒரு மீட்டருக்கு 10 ரூபா, 200 மீட்டர் அளவு 2000. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான், பெரிய கால்குலேஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பக்கம் 60 மீட்டர் உடைய சதுர வடிவ பூங்காவை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு 2 வீதம் ஆகும் செலவு. ஸோ மேல என்ன கொடுத்தாங்க, சுற்றளவு கொடுத்தாங்க, இது வந்து பக்கம். ஓகேவா, என்னது சாரி, என்னது சதுர வடிவ பூங்காவை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு 2 வீதம் ஆகும் செலவு என்ன. அப்ப என்னது பரப்பளவு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், ஏன்னா பூங்காவை சமன் செய்ய. ஓகேவா, சோ பூங்காவை சுத்தி இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சதுனால சுற்றளவு கண்டுபிடிச்சோம். இங்க பாருங்க, சமன் செய்ய ஆகும் செலவை காண பரப்பளவை கண்டு அதனை சதுர மீட்டருக்கு ஆகும் செலவுடன் பெருக்கினால் போதுமானது. அப்ப என்னது, அந்த பூங்காவை சமன் செய்யணும் அப்படின்னா, அந்த பூங்காக்குள்ள இருக்கிற ஏரியா. ஓகேவா, என்னது இந்த பூ வேலிங்கும் போது இதை சுத்தி மேலோட போடுவோம், இந்த எல்லையோட போடுவோம். அப்ப அந்த பூங்காவை சமன் செய்யணும், அந்த பூங்காக்குள்ள இருக்கிற ஏரியா, இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த லைட் பிங்க் கலர், அதான் அந்த கோடோட போறதா அந்த வேலி, அதான் சுற்றளவு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிங்க் வந்து சரி பண்றதுக்கு என்னது, நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்ப பரப்பளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க, 60 மீட்டர் ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்ப நாலு பக்கத்துக்கு என்ன வரும் நமக்கு, சாரி 60 மீட்டர் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, ரெண்டு பக்கம் பரப்பு இருக்குன்னா போதுமா, பக்கம் இன்ட்டு பக்கம். அப்ப அது இங்கிலீஷ் மீடியத்தை பாத்துங்க. ஓகே, 4 மீட்டருக்கு என்னது, இப்போ சைடு இன்ட்டு சைடு, அப்போ என்ன வரும் நமக்கு, 60 இன்ட்டு 60 360 சாரி 3600 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா, ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம்
ஒரு சதுர மீட்டருக்கு 2 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க, 2 ரூபா ஆகும். அப்போ 3600க்கு எவ்வளோ வரும், நமக்கு 7200 ரூபீஸ் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, கணக்கு பார்க்கறது தான் ரொம்ப டஃப் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனால் போட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அடுத்து பாருங்க, ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர், 80 மீட்டர். திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 5 ஆகும் செலவு, 5 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்கு சொல்றாங்க. ஓகேவா, ஒரு விளையாட்டு திடல் வந்து செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கு. சோ செங்கோண முக்கோணம் வந்து பெருசா வந்து எதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேவா, இதுவும் வந்து ஒரு முக்கோண டைப் தான். ஓகேவா, முக்கோணத்துல நிறைய டைப் இருக்கு, இது செங்கோண முக்கோணம் அவ்வளவுதான். ஓகேங்களா, நமக்கு வந்து எப்படி கொடுத்தாலும் நமக்கு வந்து அதே ஃபார்முலா தான், ஆஃப் பிஹெச் தான். ஓகேங்களா, அப்ப செங்கோண முக்கோணத்தினுடைய என்னது என்ன கேக்குறாங்க, சிமெண்ட் பூசா ஆகும் செலவைக்கான விளையாட்டு திடலின் பரப்பளவை. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏரியாவை என்ன பண்றாங்க, சிமெண்ட் பூசுறாங்க. ஓகேவா, அதை சுத்தி இருக்கிறது கிடையாது, இதுக்குள்ள இருக்கிற ஏரியாவை சிமெண்ட் பூசுறதுக்கோ இல்ல சமன் செய்யறதுக்கோ அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், நீங்க ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்ப ஆஃப் பிஹெச், ஓகே, பி ஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 1 50, இன்னொன்னு வந்து 80. ஓகேவா, அப்ப என்ன வரும் நமக்கு, 2000 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா ஆகும்னா, அப்ப 2000 சதுர மீட்டருக்கு அளவு 10000 ஆகும். ஓகேவா, புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க நோட் பண்ணிங்க. ஒரு ஹெக்டேர் கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த இது வந்து தனியாக நோட் பண்ணிங்க. ஒரு ஏருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ஸ்கொயருக்கு சமம், ஒரு ஹெக்டேருங்கிறது 100 ஏருக்கு சமம், அல்லது 10000 சதுர மீட்டருக்கு சமம். ஓகேவா, இந்த இடத்துல கூட பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, பாத்துங்க. ஒரு ஏருங்கிறது 100 மீட்டர் ஸ்கொயர், ஒரு ஹெக்டேருங்கிறது என்னது, 100 ஏர் அல்லது 10000 மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இதை பேஸ் பண்ணி டிஸ்ட் பண்ணி கூட என்ன பண்ணிப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? இங்க பாருங்க, 2000 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கா, அப்ப வந்து என்னன்னா ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 20 ஏர் கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 100 ஏருக்கு 100 மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ஏர், அப்ப 2000 மீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு என்னது 20 ஏருங்கிற கூட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க வந்து குழப்பிக் கூடாது, இதை வந்து சைட்ல கொடுத்துருக்காங்களேன்னு என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, இது வந்து என்னது ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க, இது வந்து படத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாக்க, படத்தை வச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா, சோ நான் பிராக்டிஸ் வந்து நான் கொடுக்குறேன். சோ முக்கோணத்துக்கு வேணா பாத்துக்கங்க. ஓகேவா, முக்கோணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே முக்கோணத்துக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 27ஆ. ஓகே, இதெல்லாம் முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ், இந்த மாதிரிலாம் சம்மில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்க வந்து ரெடி பண்ண தேவையில்லை, டைரெக்டா எதுக்கு வந்துருங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கலுக்கு வந்துருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல்ல எக்ஸாம்பிள் 2.10க்கு வந்துருங்க. ஓகேங்களா, 2.10 தானே. ஓகே, 2.10 வந்துருங்க. இதுல பாருங்க, ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒன்று வந்து அடிப்பக்கம் உயரம் கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டர், உயரம் வந்து 4 சென்டிமீட்டர். இதோட பரப்பளவு என்னது, ஆஃப் பிஹெச், அப்ப ஆஃப் இன்ட்டு 5 இன்ட்டு 4, அப்ப என்ன நமக்கு 10 சதுர சென்டிமீட்டர். ஓகே, அல்லது 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்து அடிப்பக்கம் 7 மீட்டர், உயரம் வந்து 6 மீட்டர். இந்த இதுல ஓகேவா, அடிப்பக்கம் 7 மீட்டர், உயரம் 6 மீட்டர். ஓகேவா, ஸோ இப்படியும் வந்து முக்கோணம் இருக்கும், இப்படியும் கொடுத்து எப்படி வேணா கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன ஃபார்ம்ல, ஆஃப் பிஹெச் எப்பயும் போல 7 இன்ட்டு 6 மல்டிபிளை பண்ணி நீங்க ரெண்டால டிவைட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, அடுத்து 2.11. ஓகேவா, 2.11 பாருங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர், சாரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலரோட கார்டன் எவ்வளவு, 800 ஸ்கொயர் மீட்டர். அப்படி ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இந்த உயரம் கொடுத்துட்டு அடிப்பக்கம், ஓகே உயரம் அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பரப்பளவு கண்டுபிடிப்போம். அவன் என்ன பண்ணிட்டா, உயரமும் பரப்பளவும் கொடுத்துட்டு அடிப்பக்கம் கேட்கிறான், அவ்வளவுதான். ஓகேவா, சோ இதுல பாருங்க, ட்ரையாங்குலர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் கொடுத்துட்டான், ஹைட் கொடுத்துட்டான், என்ன கேட்கறான், அதோடைய பேஸ் லென்த், அதாவது பிரெத் கேட்கறான், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. எப்பயும் போல ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இல்லாதது நம்ம கொண்டு போங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம ஃபார்முலா என்னது, ஆஃப் பிஹெச். ஓகே, ஆஃப் பிஹெச் தானே நமக்கு என்னது, முக்கோணத்துடைய பரப்பளவு. அப்ப ஆஃப் பிஹெச் உடைய மதிப்பு கொடுத்துட்டானா, எவ்வளவு, 800 சதுர மீட்டர் கொடுத்துட்டாங்க, அப்படியே 800 மீட்டர்னு போட்டுங்க. இப்ப ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ தெரியுமா, நமக்கு தெரியாது, இன்ட்டு ஹச்சோட வேல்யூ நமக்கு எழுது 40, ஈக்குவல் டு இந்த 800 நம்ம ஆல்ரெடி அவனே சம்ல கொடுத்துருக்காங்க, நம்ம போட்டோம். ஓகேவா, இப்ப நமக்கு என்ன பி தேவையா, அப்ப 40 இருந்தா வரும், கீழே வந்துடும், இந்த ரெண்டு வந்து மேல போயிடும், அடிச்சு போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 40 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகே, அடிப்பக்கத்து நீளம் எவ்வளவு, 40 மீட்டர். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தது பிராக்டிஸ் சம்முக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சம்மு போடுங்க. ஓகேவா, சோ இதை வந்து என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி நீங்க யார் போறீங்கன்னு பாக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல யார் போறீங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் பிராக்டிஸ் சம் நான் கொடுக்க போறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்மு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இந்த 5க்குமே கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா, ஏன்னா என்ன கொடுத்துருங்க, இது முக்கோணத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, முக்கோணத்தோட அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருக்காங்க, அதே முக்கோணத்தினுடைய பரப்பளவு உயரம் கொடுத்துட்டு அடிப்பக்கத்தோட நீளம் கேட்கறாங்க, அதே மாதிரி பரப்பளவு அடிப்பக்க அளவு கொடுத்துட்டு உயரம் கேட்கறாங்க, அப்படி ரிவர்ஸ்ல கேட்கறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபிஃப்த் சம் அதே மாதிரி தான், முக்கோண விதத்தில் கொடுத்துட்டு அடிப்பக்கம் உயரம் கொடுத்துட்டு மீட்டருக்கு சதுர மீட்டருக்கு 5 ரூபா ஆகுச்சுன்னா மீதி எவ்வளோ ஆகும் கேட்கறாங்க. ஸோ இந்த 5 சம்முமே யார் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து சின்சியராக போடுறீங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து சார் நான்லாம் மேக்ஸில் புளியங்க சார், இதெல்லாம் நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற சம்மு தான் கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. நீங்கள் சின்சியராக
இந்த டைம் நான் வேலைக்கு போகணும், எந்த ஒரு சின்ன மைனூட் மிஸ்டேக்கும் நான் பண்ணிடக்கூடாது, கேர்லெஸ் மிஸ்டேக் கூட பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு சம்மே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுங்க. ஈஸி கஷ்டம்னு பிரிக்காதீங்க. அந்த ஈஸியான சம்மை மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல குழப்பி விடும். ஸோ தயவு செஞ்சு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அழகாக எழுதுங்க, அழகாக எழுதி அழகாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு நோட் எடுத்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதற்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அடுத்தடுத்த சாப்டர் நீங்கள் பார்க்குறப்ப. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஒரு டாபிக் இது ரிலேட்டடாக நம்ம வந்து அடுத்தது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோ அந்த டாபிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிருஷ்ணோட கிருஷ்ணன். தேங்க்யூ.